இது மாணவர்களுக்காக உழைத்த உழைப்புக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கிடைத்திருக்கிறது அப்படின்னு இதை நினைக்கிறேன். ஆன்லைன் வழி கற்பித்தலில் உலக சாதனை, தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருது என ஆசிரியர்களுக்கு எல்லாம் முன்மாதிரியாக பணியாற்றி வரும் இவர் தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியை மாலதி. வில்லுப்பாட்டு நடனம் மூலம் அறிவியலை மிக எளிமையாக கற்பித்தலில் சிறப்பு வாய்ந்த ஆசிரியரான மாலதிக்கு மத்திய அரசு தேசிய நல்லாசிரியர் விருது அறிவித்துள்ளது. அறிவியலை வந்து பாடல் வடிவிலும் கதை வடிவிலும் சின்ன சின்ன செயல்பாடுகள் விளையாட்டு வடிவிலும் ஆக்ஷன் போடுற மாதிரியும் நிறைய சொல்லி கொடுக்கறதுனால அறிவியலை மிக எளிமையாக கற்றுக்கொள்வார்கள். கொரோனா காலத்தில் மாணவர்களின் நலன் கருதி சாரல் ICT ஆன்லைன் வகுப்புகள் மூலம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்த நிலையில் தொடர்ந்து அது தொடர்பான பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்தி வருகிறார். ஒரு கொஸ்டினை எப்படி தயாரிப்பது, வாட்ஸ்அப்பில் வீடியோ எப்படி அவங்க போடுவது, இந்த மாதிரி பல விதமான ஆன்லைன் ICT டூல்ஸில் ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து 2014 April 14 முதல் அவங்களுக்கு இணைய வழியாக நான் ஆசிரியர்கள் நடத்தினேன். தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ள மற்றொரு ஆசிரியரான காட்வின் சாட்டை திரைப்படத்தில் வரும் ஆசிரியர் தயாளன் கதாபாத்திரத்தை போன்றவர் என அப்பகுதி மக்களும் மாணவர்களும் கூறுகின்றனர். அலங்காநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரும் காட்வின் மாணவர்கள் பிரகாசிக்க தன்னால் முடிந்த உதவிகளை செய்யும் நற்பண்புள்ள ஆசிரியர் என்று சுற்று வட்டாரத்தில் பெயர் எடுத்துள்ளார். எதிர்காலத்திலே போலீஸாகவும் இல்லை ஆர்மியாகவும் நேவியாகவும் நாங்களும் பெரியாளாகவும் என்று காட்வின் சார் நம்பியிருக்கிறோம். அதே மாதிரி நாங்களும் பெரியாளாகவும் என்று நம்பியிருக்கிறோம். முதன் முறையாக உடற்கல்வி ஆசிரியருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் ஆசிரியர் காட்வின். எங்கள் பள்ளியில் வந்து எல்லா விதமான விளையாட்டுகளும் இருக்குது. 2003 தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டான சார்பாக அப்போதைய தேவிதார் IAS அவர்கள் இந்த விளையாட்டை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் மாணவர்கள் தேசிய அளவில் மாநில அளவில் வெற்றி பெற்று காவல்துறையில் இராணுவத்தில் இருக்கிறாங்க. வருகின்ற September 5 டெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் விழாவில் தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட உள்ளது. ஒவ்வொரு விருதாளருக்கும் நற்சான்றிதழோடு 50,000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் வெள்ளி பதக்கத்துடன் கௌரவிக்கப்படுவார்கள்.